வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். இபிஎஃப்லிருந்து மேலும் 10,000 வெள்ளியை மீட்பதற்கு அரசாங்கம் அனுமதி. தொழிலாளர் சேமநிதி வாரியமான இபிஎஃப்லிருந்து அதன் சந்தாதாரர்கள் மேலும் 10,000 வெள்ளியை பிரத்யேகமாக மீட்டுக் கொள்வதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் அறிவித்துள்ளார். கொரோனா தடுப்பிற்கான பேண்டமிக் மீட்சி திட்ட காலகட்டத்தில் மலேசிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களில் இன்னமும் பலர் வேலை இழந்த நிலையில் தங்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு பொருளாதார ரீதியாக சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் என்பது ஆய்வில் தெரிய வந்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் சிறப்பு நிதியாக இபிஎஃப் சந்தாதாரர்கள் 10,000 வெள்ளியை தங்கள் சேமிப்பிலிருந்து மீட்பதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக இன்று பிற்பகல் தொலைக்காட்சியில் சிறப்பு செய்தியில் பிரதமர் இதனை அறிவித்துள்ளார். SRC இன்டர்நேஷனல் நிறுவனத்திற்கு சொந்தமான 4,20,00,000 வெள்ளி நிதியை முறைகேடு செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து மேல் முறையீடு செய்திருக்கும் முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீப் துன் ரசாக் அதில் புதிய ஆதாரங்களை சேர்க்க கோரி அவர் செய்து கொண்ட மனுவை கூட்டரசு நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. 5 நீதிபதிகள் குழுவிற்கு தலைமை ஏற்ற நாட்டின் தலைமை நீதிபதி துன் தெங்கு மைமுத்வான் மான் நஜீப்பின் மனுவை ஏகமனதாக தள்ளுபடி செய்வதாக அறிவித்தார். தனக்கு எதிரான வழக்கில் சர்ச்சைக்குரிய தொழிலதிபர் ஜோ லோவின் தீய நோக்கத்தை கொண்ட திட்டத்தில் பேங்க் நெகாராவின் முன்னாள் கவர்னர் தான் ஸ்ரீ ஜெட்டி அக்தார் அசீஸின் குடும்பத்தார் சம்பந்தப்பட்டிருக்கின்றனர் என்பதே நஜீப் முன்வைத்துள்ள புதிய ஆதாரங்களாகும். கூட்டரசு நீதிமன்றத்தில் 12 ஆண்டுகால சிறை தண்டனையை ரத்து செய்ய கோரி போராடி வரும் நஜீப் தனது இறுதி மேல்முறையீட்டு மனுவில் ஜெட்டியின் குடும்பத்தினர் சம்பந்தப்பட்ட புதிய ஆதாரத்தை சேர்க்க கோரி மனு செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 3 வாரங்களுக்கு முன்பு கோலாலம்பூர் ஜலான் மகா மேருவில் மிக ஆபத்தான முறையில் வாகனத்தை செலுத்தி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேருக்கு மரணம் விளைவித்ததாக ஹைலக்ஸ் வாகன ஓட்டுநர் ஒருவர் கோலாலம்பூர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 27 வயது அலிஃப் அஸ்ராப் அபு என்ற அந்த ஆடவர் கடந்த பிப்ரவரி 27 காலை 11:20 அளவில் வேக கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் ஹைலக்ஸ் வாகனத்தில் மரத்தில் மோதி வாகனம் தடம் புரண்டு அடுத்த சாலையில் வந்த வாகனத்தை மோதி 4 பேருக்கு மரணம் விளைவித்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. இச்சம்பவத்தில் 32 வயது பி மாலன் தமானி, அவரின் மனைவி 31 வயது சி தினிஷா மற்றும் 2 பிள்ளைகளான 4 வயது ரிஹான் இவான் தமானி, 3 வயது இஷான் இவான் தமானி ஆகிய 4 பேர் உயிரிழந்தனர். எனினும் தனக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை மறுத்து அலிஃப் அஸ்ராப் அபு விசாரணை கோரியுள்ளார். பந்திங் தெலோக் பங்க்லிமா காராங்கில் கடந்த 2 மாத காலமாக வீடு புகுந்து கொள்ளையடித்து வந்ததாக நம்பப்படும் 2 ஆடவர்களை போலீசார் வளைத்து பிடித்தனர். கடந்த மார்ச் 7 மற்றும் 8 ஆகிய தேதிகளில் தெலோக் பங்க்லிமா காராங்கில் வீடு புகுந்து கொள்ளையடித்ததாக கூறப்படும் புகார் தொடர்பில் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையை நடத்தியதில் 26 மற்றும் 46 வயதுடைய 2 ஆடவர்கள் தெலோக் பங்க்லிமா காராங் வட்டாரத்தில் கைது செய்யப்பட்டதாக குவாலாலங்கார் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரண்டன் அகமத் ரிட்வான் முகமத் நூர் தெரிவித்தார். பல்வேறு குற்ற பின்னணியை கொண்ட உள்ளூரைச் சேர்ந்த அந்த 2 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்படும் வேளையில் அவர்களுடன் தொடர்பு வைத்துள்ளதாக நம்பப்படும் நபர்களை தேடி வருவதாக அகமத் ரிட்வான் குறிப்பிட்டுள்ளார். வழக்கறிஞர் ஒருவரின் கழுத்தில் கத்தியால் கீறிய குற்றத்திற்காக செலாயாங் நீதிமன்றத்தினால் 5,000 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்ட சாம்பசிவத்திற்கு எதிரான அபராத விதிப்பை எதிர்த்து பிராசிக்யூஷன் தரப்பு உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. இன்று நடைபெற்ற வழக்கில் சாம்பசிவம் நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் அவரை கண்டுபிடிக்க போலீசாரின் உதவியை நாடும்படி உயர்நீதிமன்ற நீதிபதி டாக்டர் கொலின் லாரன்ஸ் செக்யூரா பிராசிக்யூஷன் தரப்புக்கு உத்தரவிட்டுள்ளார். கடந்த மார்ச் 9 கும்பாக் தமான் பெர்சாத்து ரபாங் பசாரையாவில் முகக்கவசம் அணியாமல் இருந்த 57 வயது சாம்பசிவத்தை கண்டித்த 60 வயதுடைய வழக்கறிஞர் குர்பஜன் சிங்கின் கழுத்தில் கத்தியை வைத்து காயப்படுத்தியதற்காக மார்ச் 11 செலாயாங் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அவருக்கு 5,000 வெள்ளி அபராதம் விதித்தது.
இந்தியர்களின் பொருளாதார உருமாற்று பிரிவான மித்ரா நிதி விவகாரம் தொடர்பில் தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் டாக்டர் ஹலீமாவின் பதிலில் அதிருப்தியுற்ற எதிர்க்கட்சி எம்பிக்கள் சர்ச்சையில் ஈடுபட்டதால் இன்று நாடாளுமன்றத்தில் பெரும் அமளி துமளி ஏற்பட்டது. இதனால் மக்களவை சபாநாயகர் தன்ஸ்ரீ அசார் அசிசான் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமார் 5 நிமிடங்கள் ஒத்திவைத்தார். மதியம் 12:50 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டத்தொடர் 5 நிமிடத்திற்கு பிறகு ஆரம்பமானது. மித்ரா விவகாரத்தில் பெரும் சர்ச்சையில் ஈடுபட்ட பத்து காஜா எம்பி வி சிவகுமார் இதனால் சுமார் 10 நிமிடம் சபாநாயகரால் நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார். கோலாலம்பூர் செராஸ் பண்டார் துன் ரசாக்கில் உள்ள இடைநிலைப் பள்ளி ஒன்றில் கடந்த சனிக்கிழமை பள்ளி புத்தகக் கடையில் வேலை செய்து வந்த 25 வயது பணிப்பெண் தீயிட்டு எரிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் இதுவரையில் 5 வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பில் அப்பள்ளியில் பாதுகாவலராக வேலை செய்து வந்த 30 வயது மதிக்கத்தக்க ஆடவர் கைது செய்யப்பட்ட போதிலும் அந்த பெண்ணுக்கு எதிராக பாலியல் பலாத்காரம் நிகழ்ந்துள்ளது. இதன் தொடர்பில் 5 போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். அவசியம் ஏற்படும் பட்சத்தில் மேலும் சிலரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யும் சாத்தியம் இருப்பதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் அஸ்மி அபு காசிம் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.